அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காயப்படுத்திடலாம். பல ஆண்டுகளாக எங்களை காயப்படுத்திருக்காங்க, அதுக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? என்னையெல்லாம் இந்த நிலைக்கு நான் நிறுத்தினது யாரு? நான் படம் எடுத்து பஞ்சம் மலைக்கு வந்தேன், எங்களுக்கு கோபம் வரக்கூடாது, எங்களுக்கு ஆதங்கம் வரக்கூடாது. நீங்கள் தொடர்ச்சியாக தவறு பண்ணிகிட்டே இருப்பீங்க. வாழ்வே வாழ்வே, உங்களை யார் வேணான்னா? அநீதி அநீதிக்கு துணை நிற்கும்போது எப்படி? நபிகளே சொல்கிறாங்கல்ல, ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாகங்கிறாங்க, உண்டாகுங்கிறாங்க. நீங்கள் ஊழல் லஞ்சம் பெறலை, ஆனால் ஊழல் லஞ்சம் பெறவனுக்கு துணையாக நிற்கிறீங்களா இல்லையா? அப்போ உங்கள் மேலே அந்த சாபம் படருமா இல்லையா, வருமா இல்லையா சொல்லுங்க. அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஆட்சியாக இருக்குது இது. தொடர்ச்சியாக 18 விழுக்காடு வாக்க திமுக காங்கிரஸ் திமுக காங்கிரஸுக்கே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாற்றம்ங்கிறது எப்படி வரும்? சரி, இஸ்லாமியர்கிட்ட கேளுங்க, இந்த சிறைவாசிகள் விடுதலையை பற்றி திமுகவின் நிலைப்பாடு என்ன? ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்பாவி சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு எனக்கு வாக்கு தருங்கன்னு கேட்டீங்க. வாக்கு தந்த பிறகு உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் பண்ணுறீங்க. எப்படி தாக்கல் பண்ணுறீங்க? ஒரு RSS பிஜேபி கூட அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தேன், அப்படி பதில் மனு தாக்கல் பண்ணேன். அது எந்த மனநிலையில் உள்ள போனாங்களோ அதே மனநிலையில் தான் இன்னும் இருக்கிறாங்க. அவங்கள வெளியில் விடுறது ஆபத்துங்கிறீங்க. அங்கே கும்பகோணத்தில் நடந்த ஒரு கொலை, இங்கே திருமங்கலத்தில் நடந்த ஒரு கொலை, எப்போவும் நடந்த இந்த கொலைகளை சம்பந்தப்படுத்தி இங்கே இந்த இஸ்லாமியர்களுக்கும் இந்த கொலைகளுக்கும் சம்பந்தம் இருப்பது இருக்கிறது எங்களுக்கு தெரிய வர்றதுனால இவங்களை விடுதலை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் பதில் மனு தாக்கல் பண்ணுறீங்க. அவன் முன்விடுப்பு கேட்கறதே எனக்கு உடல் நோய் விட்டு போயிடுச்சு, அதுக்கு மருத்துவம் பார்க்க கொடுங்கன்னு. அப்புறம் திருப்பி திருப்பி அவங்களுக்கே வாக்கு போடும்போது கோபரமாக இருந்த உரிமை இருக்கு, அக்கறை இருக்கு, ஆதங்கம் இருக்கு. அதனால நம்ம அந்த வெளிப்படுத்துறோம். அதுலேயே உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது, உங்களுக்கு வலியை தருதுன்னா எங்களை போல பிள்ளைகளை கொண்டாந்து இப்படி பாருங்க, வாழ முடியுமா? அந்த பூமியில வாழ முடியுமா தம்பி? உங்க மனசாட்சி சுற்றுச்சுலாம் தம்பி, வீடுன்னு ஒண்ணு இங்க கட்டிடுவீங்களா? தண்ணி விலையேற்றம், பால் விலையேற்றம், அரிசி விலையேற்றம், வெங்காய விலையேற்றம், தக்காளி விலையேற்றம், எரிவாயு ஊர்ல எரிகாற்று ஊர்ல விலையேற்றம், மின் கட்டண உயர்வு, சொத்து வரி, எங்கிட்ட வாழ்றத சொல்லுங்க நீங்க. எனக்கே இந்த நிலைமைனா என் பிள்ளைக்கு என் பேரனுக்கு அடுத்த தலைமுறைக்கு நான் என்ன விட்டு போறது? தினம் தவிக்கிறீங்க, தினம் கோயிலில் போய் நீங்க மணி அடிச்சு மந்திரம் சொல்றீங்க, தினம் வந்து பள்ளிவாசல தொழுகிறீங்க. உங்க ஜபத்தால, உங்க கண்ணீரால, கவலையால மலையை மணலை உருவாக்கிட முடியுமா தம்பி? உங்க கண் முன்னாடி வெட்டி வெட்டி ஏத்திட்டு போறது எப்படி? நீங்க கருணையே இல்லாம சைத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன வச்சுட்டு போக போறீங்க? மலை இல்லாத நிலம் பாலைவனம்னு உங்களுக்கு படித்தது இல்லையா? மலைகள் வந்து நீர் கோபுரம்னு நீங்கள் படித்தது இல்லையா? அந்த மலைகளை மணலாக பார்க்குறவனுக்கு எப்படி ஆட்சியை கொடுத்தீங்க? கட்டக்கல் குவாரின்னு வேண்டியது அதெல்லாம் குறைவான குறைவானன்னு சொல்லாத நீ. இறைவனுக்கு பயப்படுறோம், இறை அச்சம் கொண்டுறோங்கிறீங்க, எல்லாம் ஜெபிக்கிறீங்க, எல்லாம் சொல்கிறீங்க. அநீதி எதிர்க்கணும். இந்த பூமியில் அநீதிக்கு எதிராக ஒரு புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் வந்தோங்கிறார் இயேசு. சொல்லியிருக்காரா இல்லையா? அவர் பற்ற வச்ச தீயை எச்சை துப்பி அணைச்சது யாரு? எங்க அந்த புரட்சி தீ? இங்க அநீதியே நடக்கலையா? ஒரு 8 குழந்தைய ஆசிபாவ வன்புணர்வு செய்து தூக்கி வீசும்போது எங்க போனீங்க நீங்க எல்லாம்? இவங்கெல்லாம் எத்தனை போராட்டங்கள் பண்ணாங்க? இது பில்கிஸ் பானுக்கு எங்க பேசுனாங்க இவங்க? இன்னைக்கு மணிப்பூர்ல 2 நிர்வாணத்துக்கு இவ்வளவு குதிக்கிற இந்த திமுக காங்கிரஸ் அன்னைக்கு எங்க போச்சு? எங்க போச்சு? கிருஷ்ணகிரியிலிருந்து எங்க பிள்ளைய 4 பொம்பளை விசாரிக்க கூட்டிட்டு போயிட்டு வன்புணர்வு செஞ்சு உயிர் உறுப்புல மிளகாப்படியை தூவி நீ என்ன மாநில உரிமை பேசுறீங்க? இங்க இருக்கிற காவல்துறை ஆணையர், அங்க இருக்கிற காவல்துறை ஆணையருக்கு பேசி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒப்படைங்க முதல்ல, விசாரிக்கிறேன்னா என்ன நாங்க விசாரிச்சு சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல முடியாதா? சரி, இந்த செயல் கொடுமையானது நம்ம ஒரு அறிக்கை முதலமைச்சர் விட்டது பார்த்துருக்கீங்களா? வழி தாங்கி நில்லுங்க, அப்புறம் தெரியும் உங்களுக்கு என்ன கோபம். கிறித்தவர் இஸ்லாமியருக்கு இந்த திமுக காங்கிரஸ் செஞ்ச ஒரே ஒரு நன்மையை செய்ய சொல்லுங்க. நான் கட்சி விட்டு கலத்தி போயிடறேன், நான் அரசியல் விட்டு விளையிறேன். ஒரு நன்மையை செய்ய சொல்லுங்க, ஒரு நன்மை. இந்த திமுக அதிமுக இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு ஒரே ஒரு நன்மை செஞ்சிருக்கு சொல்ல சொல்லுங்க. ஒரு நன்மை தான் கேட்குறேன். அந்த தேர்தல் நேரத்தில் அந்த நாடகம் போடுவது பிஜேபி பி டீம் சீமானுக்கு போட்டால் அந்த மோடி வந்துடும் பயத்துக்காரன். என் வீட்டில் சுவிட்ச போட்டால் என் வீட்டில் நல்லா விளக்கறீங்க, எனக்கு ஓட்டு போட்டால் அப்படி பிஜேபி வருங்க, நான் தானே வருவேன். வெக்கம் இல்லை இப்படி போய் பேசுறதுக்கு, ஓட்டு கேட்கறதுக்கு. கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள்கிட்ட ஒரு நல்ல நல்ல வீரன்னா என்ன சொல்லணும்? என் வீட்டில் ஒரு வாயில் கவலை போடுறேன்னா அவன் திருடனை விரட்டி பிடிக்கிறதுக்கு இல்லை, திருடன் வருவதுக்கு முன்னாடி தடுத்து பிடிக்கிறதுக்கு தான் நான் போடுறேன். அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்?
ஒரு ஒரு வீரன் தான் ஒரு ஒருத்தனா போ என்ன பண்ணணும் நீங்க. நான் இருக்கிற வர பிஜேபி வராது, பிஜேபி வந்து இங்க ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நாங்க மக்களுக்கு தேவையானதை செஞ்சிருவோம், அவர்களுடைய தேவை இங்க அவசியப்படாது, உருவாகாது, பிஜேபி வளராது, வளர விட மாட்டோம் அப்படின்னு பேசுறவன் தானே வீரனா இருக்க முடியும். சீமானுக்கு போடாதிய பிஜேபி வந்துரும்னா கேவலம் சேலை கட்டிட்டு சுத்தலாம். அதுக்கு அது கூட இல்லை, சேலை கட்டினா பெண்களுக்கு வீரம் இல்லையா, கொடுமை இதெல்லாம் பாருங்க. இந்த தேர்தலையும் அதே தான் நடக்கும். இப்ப நீங்க நான் சொன்ன அதுல அவ்வளவு பேச்சு வந்திருக்கேன், நீங்க தான் இந்த இவங்களுக்கு ஓட்ட போட்டு போட்டு இப்படி நாசம் பண்ணிட்டீங்கன்னு. அதை விட்டுட்டு இந்த சாத்தானியம் குழந்தைகள் ஐடியலே அப்படின்னு பேசிட்டாரு இதே தான் பேச. இவனுக்கு கோட்பாடும் கிடையாது, ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு இயலவும் கிடையாது. ஏமாத்தணும், மக்களை ஏமாத்தணும். மறுபடியும் நாங்க தான் பாதுகாப்பு, கிறிஸ்தவர் இஸ்லாமிய மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? பிஜேபி ஆண்ட மாநிலங்களை விட அதிகமா நலத்திட்டங்களை சதுரங்க விளையாட்டுல இருந்து மற்ற எல்லாத்துக்கும் உள் வந்தது மோடி இந்த மாநிலத்துக்கு தான். எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு பலூன் கருப்பு கொடை, ஆளுங்கட்சியா இருக்கும்போது வெள்ள கொடை, காவலர்கள் அத்தனை பேருக்கும் காவி கொடை. இதுதான் நீங்க பிஜேபி எதிர்க்கிறது. பிஜேபி ஒரு இந்துத்துவ கோட்பாடு வச்சிருக்குது, அதை நான் எதிர்க்கிறேன்னு சொல்றேன். நீங்க சொல்றீங்க 90 விழுக்காடு எங்க கட்சியில இந்துன்னு. அப்போ நீங்களும் பிஜேபி தானே, நீங்களும் இந்து கட்சி தானே, இந்துத்துவ கட்சி தானே. அப்போ 90 விழுக்காடு என் கட்சியில இந்துன்னா இந்த எண்ணம் எப்படிப்பட்டது? நீ இவன் இந்துவா கிறிஸ்தவனா இஸ்லாமியரன் பார்த்து பார்த்தா கட்சியில சேர்த்துக்கிறீங்க. அப்போ எப்படி சொல்லுங்க? சிறுபான்மை மக்களுக்கு செய்ததை சொல்லுங்க. இஸ்லாமியர்களுக்கு திமுக கொடுத்த சீட் எத்தனை? எம்பி சீட் ஒரே ஒரு சீட்டு நவாஸ்கனிக்கு எங்க மாமாவை கொடுத்தீங்க. அது எங்க கொடுத்தீங்க? கூட்டணி கட்சியில ரொம்ப நாளா ஐயா காதர்மதி நின்றுக்காருன்னு அவருக்கு கொடுத்துட்டீங்க. நீங்க நின்ன இடத்துல எத்தனை சீட்டு கொடுத்தீங்க? நாங்க சின்ன பசங்க 5 இடம் கொடுக்கணும், நீங்க கொடுத்துருக்கணும்ல. இஸ்லாமிய மக்களின் வாக்கு வேணும், வாழ்க்கை வேண்டியதில்லை. அது செய்யாத போராட்டம் என்ன இருக்கு? விடுவிக்க கோரி செய்யாத போராட்டம் எத்தனை இருக்கு? போராடிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தேன். அங்க பாளையங்கோட்டையில போய் மேலப்பாளையத்துல கூட்டணும்னு தடை போட்டீங்க. அது வரைக்கும் எல்லாம் நாகப்பட்டினம் எல்லா ஊர்லயும் பேசிட்டு வந்துகிட்டு இருந்தேன். மேலப்பாளையத்துல கூட்டணும்னா தடை போட்டது இந்த அரசு தான். அதுக்கு எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவரையும் இமானுவேல் சாரனையும் காரணம் காட்டிட்டீங்க. தென் மாவட்டங்களை பதட்டம் ஆயிடும், சீமான் வந்து பேசினாருன்னு ஒரு ஒப்புக்கு சப்பா ஒரு இதை போட்டு என்னை தடை பண்ணி விட்டுட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி தள்ளுறீங்க. இல்ல அவரை போட விட்டா அங்க பிஜேபி அனுமதி கேட்கும். பிஜேபி கேட்டா கொடு, அத காரணம் காட்டி என்னைய பேச விடாம நிறுத்தினா அப்படி போராடுவேன். மறுபடியும் பேசுவேன் வருவேன். இவர் விடுதலை செய்ய மாட்டாரு, எனக்கு தெரியும், விடுதலை செய்ய மாட்டார். ஏன்னா இஸ்லாமிய சிறைக்கைதல் விடுதலைக்கு பிஜேபி எதிர்க்கும், அதுக்கு அது அது எதிர்க்கும்னு பயப்படுவார். இந்த 7 தமிழர்கள் விடுதலையில என் தம்பி ராபர்ட் பயாஸ், எங்க அண்ணன் ஜெயக்குமாரெல்லாம் விடுதலை செய்ய சட்டம் விடுதலை செஞ்சிருச்சு. வேற நாட்டுக்கு ஏதோ விரும்பின நாட்டுக்கு போய் பொழைச்சிட்டு போகணும்னு சொல்லாம இந்த சிறையில இருந்து இன்னொரு கொடுஞ்சிறையில சித்திரவதை முகாமில் சிறப்பு முகாமில் அடைக்கிறதா விடுதலையா? இதான் விடுதலையா? இப்ப என் தம்பி பேரர் வேலை வெளியில வந்துட்டாரு, என்ன இந்த நாட்டில் பிரச்சனை வந்துருச்சு? எந்த ஏதாவது அவர் எங்க இருக்காருன்னா தெரியுதா? எவ்வளவு அமைதியா இருக்கு அப்படித்தானே? அவங்களை விடுதலை நீ காங்கிரஸ்க்கு பயப்படுவீங்க, நீங்க பயப்படுவீங்க, செய்ய மாட்டீங்க, விடுதலை செய்ய மாட்டீங்க. ஒரு நாள் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றும் போது இதெல்லாம் தானா அந்த சிறை கதவு எல்லாம் திறக்கும், அது நடக்கும். பார்க்கத்தானே போறீங்க. கலந்தாய் வந்து தேர்தல் வருது, நாங்க வந்து எங்க களத்தை தயார் செய்ய வேண்டியது இருக்கு. இப்ப நாடங்களும் பயணம் செஞ்சுட்டே வந்துகிட்டு இருக்கேன். இப்ப 2-3 நாள் சென்னையில இருப்பேன், அப்புறம் திருச்சியில தொடங்கி மறுபடி வட மாவட்டங்கள் வரைக்கும் போய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த தேர்தல் எப்படி எதிர்கொள்றது சந்திக்கும் போது நம்ம தம்பி தங்கைகளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து வேகமா வேலை செய்யணும்னு தோணும். இப்போ ஜனவரியிலேருந்து மறுபடி வேட்பாளரோட பயணம் பண்ணுவேன், மறுபடி 2வது சுற்று பயணம். எப்படி சொல்லுங்க? அனைத்து தொகுதி இப்போ 234 தொகுதியும் சந்தி பயணம் பண்ணி சந்திச்சிருப்பேன். அதுக்கப்புறம் மறுபடி பயணம் வந்து டிசம்பர்ல பொதுக்குழு இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்புறம் ஜனவரியிலேருந்து ஆரம்பிப்பேன். ஆரம்பிச்சோத நெருங்கிருது, உங்களுக்கு தேர்தலே நெருங்கிருது. அப்புறம் அதோட 2வது சுற்று பயணம்
நானே சோர்வு அடைஞ்சிட்டேன் அதை சொல்லி சொல்லி. நான் தனிச்சுதான் போட்டிடுவேன். 20-40 தொகுதியிலையும் போட்டிடுறோம். அதில் 20 பெண்களுக்கு கொடுக்குறோம், 20 ஆண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அதனால படித்த திறமையான பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கும். தனிச்சு தான் போட்டிடுறேன். நான் வந்து தனிச்சு போட்டிடுறேன்னு சொல்றது வந்து தவறானது, அப்படி சொல்ல முடியாது. 8 கோடி மக்களோடு இணைந்து நான் தேர்தல் களத்தை சந்திக்கிறேன். நான் கட்சிகளை நம்பி இல்லை, நான் இயக்கங்களை நம்பி வந்தவில்லை, இளைய தலைமுறை பிள்ளைகளை நம்பி வந்தவன், தலைவர்களை நம்பி வந்தவன் இல்லை, நான் தமிழர்களை நம்பி வந்தவன், தமிழ் இனத்தை நம்பி வந்தவன். அதனால மறுபடியும் இந்த மண்ணை மக்களை நம்பி நான் அவர்களை நம்பி நிற்கிறேன். மக்களை நேசிக்காதவன், மக்களை நம்பாதவன் தலைவனாக இருக்க முடியாதுல்ல. நான் அந்த தவறை செய்ய தயாரில்லை, அதனால நிற்கிறேன். என்னை தோக்கடிச்சா யார் தோக்கடிக்கிறது? எங்கள் அம்மா, என் பெரிய பெஞ்சித்தப்பன், மாமச்சினு, என் அண்ணன் தம்பி, என் அக்கா தங்கச்சி தானே. தோக்கடி எத்தனால தோக்கடிப்ப? நானா தோக்குறேன்? நீ தோக்குற. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் வாங்கின மனுக்களை விட நான் அதிகமாக வாங்கிட்டு வரேன். ஒவ்வொரு ஊர்லையும், ஒவ்வொரு தொகுதியிலையும் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான் எதையுமே நிறைவேற்றல. துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், இவங்க தெரியும், சாலை பணியாளர்கள் போராட்டம், மக்கள் நல பணியாளர்கள் போராட்டம், ஆசிரிய பெருமக்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், வேளாண்குடி மக்கள் போராட்டம். அங்க போய் பாருங்க, அங்க இந்த பவானி அதுல இங்க பாருங்க, காவா அதுல ரெண்டு பக்கமும் சிமெண்ட் போட்டு தரையில சிமெண்ட் போட்டு பூசிடுது. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நாங்கள் இந்த நீர் மேலாண்மை செய்து வருகிற ஒரு இனக்கூட்டம் கரையை அரிச்சிருது. கரையை அரிச்சுனா ரெண்டு கரையிலே மரத்தை வளர்க்கணும்ப்பா. அப்படி தாப்பா எங்கள் முன்னோர்கள் வளர்த்தாக்க. நீங்கள் மரங்கிறப்பெல்லாம் வெட்டிவிட்டு சிமெண்டை போட்டு பூசிடு. இந்த அலை வந்து இந்த ஓரத்தில் அடித்து அடித்து தண்ணி இப்படி ஓடும்போது இங்கே நண்டு, நத்தை, மண்புழு இதெல்லாம் உருவாகும். அதெல்லாம் தான் மண்ணை வளப்படுத்தும். இது ஒரு அடிப்படை அறிவு. பூமியில் தண்ணி தரையை தொட்டு ஓடினா தான் தரைக்குள்ளே பூமி தண்ணி இறங்கும். தண்ணி இறங்கும் போது தான் நீர்மட்டம் உயரும். இது தெரியாம சிமெண்ட போட்டு இப்படி போட்டா இப்படி. நீங்க சென்னையில் இருக்கிற கோயில் குளங்களை எல்லாம் தயவு செய்து எனக்காக ஒரு தடவை குளத்தை சுத்திங்க, குளத்தை சுத்தி இப்படி சிமெண்ட்ல ஒரு கல் மேனிக்கு வச்சு கட்டி மீன் தொட்டி மாதிரி கட்டி வச்சுப்பேங்க குளம், கோயில் குளத்தை பூரா. எந்த அறிவுனே தெரியல. ஐயோ நீங்க கண்ணீர் வரும். நீங்க ஒன்னே நினைச்சிட்டீங்கன்னா ஏதோ ஒண்ணு நடக்குது. சரி, ஏதோ ஒண்ணு நடக்குது, நாங்கள் நடக்கிறோம், என் தம்பி அண்ணாமலையும் நடக்கிறாரு. நடையா நடந்து போக வேண்டியது. அது இல்லை, மாற்றுன்னு கேட்காதீங்க. ஏற்கனவே மரபணு மாற்றி தான் ஒரு கிலோ தக்காளி வந்து 10 தக்காளி இருக்கும்னா இப்போ ஒரே தக்காளியாக கொண்டு வர்றதுக்கு வந்துச்சு. மிளகாயெல்லாம் நீங்கள் இவ்வளோ பெருசு இருக்கணும், இவ்வளோ பெரிய மிளகாய் வந்துச்சு இல்லை உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சுரக்காயெல்லாம்